பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ பண்ணிட்டு வந்திருக்க விஷயம் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தணும் என்னால சொல்ல முடியல. அன்னைக்கு நீ அடிச்சது கூட அந்த கருணாகரை மறந்துடுவான், ஆனா இந்த அசிங்கத்தை அவனோட வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டாண்டி. இதுக்கப்புறம் அவன் உன்னை என்னெல்லாம் கொடுமைப்படுத்த போறானோ நினைச்சாலே பதறுதுடி. நீ என்னடானா எதை பத்தியும் பயம் இல்லாம இங்க வந்து டீ போட்டுட்டு இருக்க? கொஞ்சம் இறங்கி போனாதான் என்னடி உனக்கு? செய்யாத தப்புக்கு எதுக்கு பயப்படணும்? ஏன் இறங்கி போகணும்? இந்த வேலையில நீ நிம்மதியா இருக்கணும்னா அந்த கருணாகரனுக்கு பயந்துதான் ஆகணும், இறங்கி போய்தான் ஆகணும். ஊர்ல பொழைக்க வழி இல்லாமதே சென்னைக்கு வேலைக்கு வந்த வேலை செஞ்சு நாலு காசு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்சேனே தவிர எப்படி வேணாலும் சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நான் நினைக்கலக்கா. நான் ஒருத்தன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதே வேலையில இருக்கணும் காசு பணம் சம்பாதிக்கணும்னா அப்படிப்பட்ட வேலையே எனக்கு தேவையில்லைக்கா. இம்புட்டுனாலும் அந்த ஆளு என்ன வேலை சொன்னாலும் எம்புட்டு முடியுமோ அம்புட்டு தூரம் பயந்து பயந்து தானக்கா வேலை பாக்குற, அதுல எந்த குறையும் வைக்கலையே. துணி தைக்கிறதுக்குன்னு வேலைக்கு வர சொல்லிபுட்டு ஊட்டி பெருக்க சொல்லும் போதும் எந்த கவலையும் படாம வேலையில எந்த வித்தியாசமும் பார்க்காம இறங்கி போய் செய்யதானே செஞ்ச. இந்த கார்மெண்ட்ஸ்ல அந்த ஆளுக்கு நான் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டேனேக்கா. அதை தாண்டி இவ ஒரு பொம்பளை தானே, என்ன பண்ணிட போறான்னு மிரட்டி காலு கடியில போட்டு மிதிச்சு போடலாம் நினைச்சான். ஆனா அது இந்த ஆனந்த கிட்ட நடக்காது. நான் காசு பண்ணனு எதை வேணாலும் இழந்துப்பேன், என் தன்மானத்தை விட்டுப்புட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாதுக்கா. ஐயோ ஆனந்தி, இந்த பிடிவாதம் உனக்கு நல்லது இல்ல. இது பிடிவாதம் இல்லக்கா, வைராகியம். இந்த ஆனந்தியோட வைராகியம். இன்னைக்கு நான் செய்யாத ஒரு தப்புக்கு ஊர் சொன்ன எல்லார் முன்னாடியும் எங்க அப்பா கால விழற நிலைமை ஏற்பட்டுச்சோ அன்னைக்கு தன்மானம் போனா அது எம்புட்டு தூரம் ஒரு குடும்பத்தை நடுத்தெருவுல நிக்க வைக்கும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க்கா. அன்னைக்கு என் மனசுக்குள்ள உருவான வைராகியம் என்ன நடந்தாலும் சரி எதை இழந்தாலும் சரி செய்யாத ஒரு தப்புக்காக யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு நான் தீர்மானம் செஞ்சிட்டேன். இன்னைக்கு நீ என்ன மன்னிப்பு கேட்க கூப்பிடும் போதும் என் மனசு ஒப்பலக்கா. ஆனா உன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் கூட வந்த. ஒருவேளை என் குடும்பத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டிருந்தனா அது எங்க அப்பாவோட வளர்ப்புக்கு நான் செய்யற துரோகம் ஆயிடும். இத மட்டும் என் அப்பா கேள்விப்பட்டாருன்னா என்ன மன்னிக்கவே மாட்டாருக்கா. இதனால பண்ண முடியாதுக்கா. அந்த கருணாகரன் இல்ல அந்த ஆண்டவனை வந்தாலும் செய்யாத தப்புக்கு யார் காலையும் நான் விழ மாட்டேன். ஆம்பளைக மாதிரி எல்லா விஷயத்திலயும் நம்மளால வீராப்பா நிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆம்பளைகளையே பெத்து வளர்க்கறது பொம்பளைங்க தான்க்கா. அவங்களுக்கு சமமா நாமளும் கம்பீரத்தோட தன்மானமாதே இருக்கணும். நீ சொல்றதுல எனக்கு புரியுது ஆனந்தி. அந்த கருணாகரனை பகைச்சுக்கிட்டு இங்க உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் இழக்கிறதுக்கா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட? இழக்கிறதுக்குன்னு என்கிட்ட எதுவுமே இல்லக்கா இந்த வேலையை தவிர. ஆனா இந்த வேலைக்காக என் தன்மானத்தை இழக்க முடியாது.
அந்த கருணாகரனால முடிஞ்சத அவன் பண்ணட்டும், என்னால முடிஞ்சத நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் எனக்காக கவலைப்பட வேணாங்க்கா, போய் வேலைய பாருங்க. ஆனந்தி, இப்பதான் நீ என் சவரக்கோட்டை ஆனந்தி. நீ எப்பவும் இதே தன்மானத்தோட தைரியமா இரு. எது நடந்தாலும் உனக்கு துணையா நான் இருக்கேன். பெரியமுக்கா, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லப்பா. ஐயா, நம்ம அழக பண்ண நிலத்தையும் வீட்டையும் நடேசனங்கிட்ட அடமான வச்சிருந்தாரு. நடேசனனுக்கு அவசர பண தேவை. கொடுத்த கொஞ்ச நாள்லயே அழக பண்ணங்கிட்ட பணத்தை கேட்டிருக்காரு, அவரால் கொடுக்க முடியல. அழகப்பண்ண சம்மதத்தோட என்கிட்ட வந்து பத்திரத்தை கொடுத்து பவர் ஆஃப் அட்டானி எழுதி கொடுத்து 10 லட்சத்தை வாங்கிட்டு போனாரு. கடன் தொகைய வட்டியோட அழகப்பண்ணிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டாரு. இப்ப கடனை கட்டுற வரைக்கும் வீட்டை காலி பண்ணிக்கிட்டு சொன்னா அழகப்பண்ண கேட்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு பெரியவங்க நீங்க தான் பார்த்து பேசி முடிச்சு விடணும். என்ன பிரசிடண்ட் தம்பி, அழகப்பனுக்கும் பெரிய முக்கனுக்கும் ஏழாம் பொருத்தமெல்லாம் இருக்கு. அது எப்படி வேணா இருக்கட்டும், இதுல பேசி முடிக்க என்ன இருக்கு? என்ன அழகப்பா மாமா, வீட்டை காலி பண்ணி கொடுத்துட வேண்டியதுதானே? என்னையா நியாயம், குடு குடுன்னா எப்படி கொடுப்பாங்க? வாங்கின காசு பணத்தை கொடுக்காம கைய விரிச்சாலோ ஏமாத்தினாலதான். பணத்தை கொடுத்தவங்க பழக்க வழக்கம் போயிடக்கூடாதுன்னு நிலத்தையோ வீட்டையோ அடமானம் போடுறோம். ஆனா முத தவணை கூட வரல, அதுக்குள்ள வந்து வீட்டை காலி பண்ணு சொன்னா இது எந்த ஊர்ல நடக்கிற நியாயம்னு கேக்குறேன். இதுக்கு நான் எப்படியா கட்டுப்பட முடியும்? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க கட்டுப்படுவீங்களா சொல்லுங்க பாப்போம். அழகப்பண்ண, இங்க யாரையும் எதையும் பார்க்காம அப்படியே வந்துடல. நடேசன பெரிய மூக்கனுக்கு கடன் கட்டுற வரைக்கும் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுக்கலாம்னு எழுதி கொடுத்துருக்காப்ல. அதான் பெரிய மூக்கன் கேக்குறாப்ல. நிலத்தை கொடுத்த விலைக்கு எல்லா பணத்தையும் வாங்கிட்டு நிலத்தை விட்டு வெளியேறி சம்பாரிச்சு கடனை கட்டி நிலத்தை மூக்குறது இல்லையா? அந்த மாதிரிதான் இதுவும். பெரிய மூக்கனுக்கு வீடு தேவைப்படுது, காலி பண்ண சொல்றாப்ல, பண்ணிட்டு போக வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு இதை போய் மத்தியசம் பண்ணி பேசிக்கிட்டு. அதானே நடேசவன் கேட்காம பெரிய மூக்கிட்ட போயிருக்க மாட்டாரு. ஓ சம்மதத்தோட தான் பத்திரத்தை கைமாத்தி விட்டுருக்காரு. சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு சிக்கல் வந்துடக் கூடாதுன்னு எல்லாரும் எழுதுறதுதான்.